ഇതിലെ പറയ എം പി കോഡ് ശരിയാ ഇന്ത എ പി ന്റെ ഉച്ചത്തെ എം പി വെട്ടും ശരി എം പി കോഡ് വെട്ടിച്ചൽ ശരി എ പി ന്റെ ഉച്ചത്തെ എം പി കോഡ് വെട്ടിച്ചൽ ഇപ്പോ ഇതിൻപടി പടത്തേക്ക് വരുന്നോ இப்படி வர இதே பி இதே எம்பி இதான் அந்த படம் இது நீங்க உற்பத்தி கோட்டோல படிச்சது சும்மா நான் கேக்குறேன் பொதுவா இது அப்படியே கோடு போ இப்போ நான் சொல்ற கருத்து என்னன்னா இந்த ஏபி ன்ற உச்சமா இருக்கு சாரி இது மாறி சொல்றேன் ஏபிசி இதே எம்சி சரியா இப்போ ஏபி உச்சமா இருக்கக்கு இந்த ஏபிசி ஆதி தாழ்வா இருக்கு சரி ஏபி உச்சமா இருக்கக்கு ஏபிசி ஆதி தாழ்வா இருக்கு அதே மாதிரி இங்கால பாத்தீங்கன்னா எம்பி முன்னுக்கு தான் இருக்கு எம்பி உச்சமா இருக்கேக்க இந்த எம்சி ஆதி தாழ்வா இருக்கு இது சும்மா ஒரு கற்பனை படம் சரியா இதே தீர்மானம் இதுங்க தேவைப்பாடு இல்ல சும்மா நான் கேக்குறேன் இந்த நடைமுறைக்கு இங்க பொருத்தமான இந்த இரண்டாம் கட்டம் தான் இந்த இரண்டாம் கட்டம் தான் பொருத்தம் இந்த இரண்டாம் கட்டத்துல மொத்த உற்பத்தி என்ன செய்து குறைந்த வகத்துல கூடுது அந்த இடத்துல எல்லா உற்பத்தி சராசரி உற்பத்தி குறையுது அப்படி குறையக்க எல்லா செலவு சராசரி செலவு கூடுது அப்ப இந்த இடம் இதுதான் இந்த பொருத்தப்பாடுன்னு நாங்க படிச்சோம் அப்ப இப்படி ஜாயின் ஆகலாம் அப்ப இதுக்காக என்ன தீர்மானம் நடக்குது சரி இதுக்கெல்லாம் பொதுவாக தீர்மானங்கள் நடக்குது அதனால நாங்கள் இந்த எல்லை செலவு அதிகரிக்க நிலையில தீர்மானம் இடம்பெற வேணும்னு சொல்லுவோம் எல்லை செலவு அதிகரிக்க தீர்மானம் இதுக்கான் தீர்மானம் டிசிஷன் தீர்மானம் அப்ப எல்லை செலவு குறையக்க இதுக்கு தீர்மானம் இருக்கிறேன் இதுக்கு தீர்மானம் நடக்கிறேன் அதை நீங்க விளங்கினீங்கடா சரி இதுக்கு தீர்மானம் நடக்கிறேன் சரியா ரைட் அது சும்மா ஒரு படம் உங்களுக்கு விளக்கத்துக்காக போட்டேன் ரைட் அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க எல்லா செலவு அதிகரிக்க தீர்மானம் நடக்கும் அப்ப நிறுவனத்தின் சமநிலையில படைக்க எல்லா செலவு குறையக்க தீர்மானம் நடக்கிறது அதிகரிக்க தீர்மானம் அப்ப அதிகரிக்கிறதால இங்க பி என்ற புள்ளி தான் சமல் இதுக்கு நிபந்தனை என்று கொடுக்க எப்படி கொடுப்பாங்க எல்லா வருமான கோட்டை எல்லா செலவு கோடு கீழிருந்து மேல் நோக்கி சென்று வெட்ட வேண்டும் அதே நேரம் எல்லை செலவு அதிகரிக்க சமநிலை எழுதப்பட வேண்டும் எல்லா வருமான கோட்டை எல்லை செலவு கோடு கீழிருந்து மேல் நோக்கி சென்று வெட்ட வேண்டும் அதே நேரம் எல்லை செலவு அதிகரிக்கும் நிலையில சமநிலை எழுதப்பட வேண்டும் சரியா ரைட் ஆகவே இது பி தான் சமநிலை எனவே சமநிலை என்பது பி கியூ ரைட் அதுக்கு விளக்கம் சொல்லியாச்சு எல்லை செலவு கோடு கீழிருந்து மேல் நோக்கி போய் வெட்ட வேண்டும் சரியா ரைட் அந்த இங்கிலீஷ் புக்ல இதே முன்னுக்கு டாட் லைன்ல போட்டுருப்பான் சில இடங்கள் ஏன்டா இதுல தீர்மானம் எடுக்கிறேன் ஜாலான் டிசிஷன் சரியா இந்த எம்ஆர்ன்றது இதுல ஏஆர் சாரி இப்படி போடலாம் இது டி கோடு இங்க எம்ஆர் ஏஆர்ம் சமன் ஏஆர்ம் சமன் ரைட் இது எம்சி ரைட் இது இதே படம் தான் மூன்று இடம் இதே படத்தை நான் மூன்று இடத்துல எங்கிறோம் கீறிட்டு பார்க்கலாம் அப்ப இந்த படம் தான் இங்கே பேர் இங்கே பேர் ரைட் இப்ப இங்க சாதாரண லாபம் சொல்லி சொன்னா ஒரு நோமலா சாதாரண லாபம் சொல்லி சொன்னா ஒரு உற்பத்தி செயற்பாட்டை செய்ய ஒரு உற்பத்தியாளன் ஒரு நிறுவனத்தின் இந்த நிறுவனத்தின் உற்பத்தி செயற்பாடு முறைக்க அந்த உற்பத்தியாளன் எதிர்பார்க்கிற அந்த உற்பத்திக்காரர்களுக்கான குறைந்தபட்ச பணம் கொடுப்பேன் குறைந்தபட்ச பணம் கொடுப்பேன் சொல்லுவோம் குறைந்தபட்ச பணம் கொடுப்பேன் அந்த சாதாரண லாபம் பெறக்க அங்க மொத்த வருமானம் மொத்த செலவும் சமமாக இருக்கு மொத்த வருமானம் மொத்த செலவும் சமமாக இருக்கு அதே நேரத்தில் அங்க சராசரி வருமானம் சராசரி செலவும் சமனாக இருக்கு மொத்த வருமானம் மொத்த செலவு சமனண்டா சராசரி வருமானம் சராசரி செலவு சமனாக இருக்கு எனவே இந்த சாதாரண முறைக்கு உங்களுக்கு தெரியும் நேரடியா சராசரி வருமானம் இருக்கு பத்து
ஆவே சராசரி செலவும் 12 தான் பேர் இதின்படி நீங்க மொத்த வருமானம் எடுக்கலாம் அல்ப இல்ல தேவை இல்ல எடுக்கறண்டா 10 100 ஆல விற்கினா 1000 மொத்த செலவும் 10 100 ஆல விற்கினா 1000 எங்களுக்கு ARMC மட்டும் போட்டா காணும் தானே அப்ப நான் இது ARMC மட்டும் இத போட்டு காணு பெந்து TRDC நீங்க எடுக்கலாம் AR சமன் AC AR 10 AC 10 AR என்பது விலவா ஐரமேட்டிக் கரெக்ட் இல்ல AR என்பது வில சரியா சராசரி வருமானம் என்பது வில AC 10 எனவே साधारण लाभमंडा सरासरी वेरमानों सरासरी चलावुं सामानीले आड़े उमड़े तेरीम सरासरी चलावु गोड़ी पड़ी रख इधर सरासरी चलाव अंदर सरासरी चलावु क्या ठंडी विज़िया मिलेग सरासरी निलयाना सेवो मिलेग कुम सरासरी मारुम सेवो मिलेग वादों उमड़े तेरी इंदर सरासरी चलावु राइट इन्हें भी इंदर सरासरी चलावु सामान எனவே இந்த படம் இப்படி வேற இந்த அடத்தில் இந்த அதிதாண்ட புள்ளி AC இந்த அதிதாண்ட புள்ளி இதில தொடும் இதுதான் இதுதான் சாதாரண லாபம் பிளங்கோ அப்ப இந்த இடம் சாதாரண லாபம் எனி அசாதாரண லாபத்துக்கு போ படி அவ்வளவு அப்படி இதே அங்கால கொண்டு வர இந்த ஏசிய மட்டும் பிடிக்கிறது பார்த்தாச்சு மற்ற படம் உள்ள மாதிரி வே பணமையாக்குறதா கேறுவோம் सरासरी वर्मान तबड़ा सरासरी चला भी सिंदर आए अब सरासरी वर्मान बद्ध दाने अब पत्तिंज बद्ध दाने लड़ाम बद्ध अब सरासरी चला भी चुम्मा निकल रहे लोग टिलांज जंट बोलना अब इधर ना नोरे टंट बोल सही है अब सेलवा बड़ा वर्मान कोड इधर बड़े निकल बद्ध वर्मान वाले के लाना नहीं हो पत्ता नूरा लेकिन ना आय जाम अर्थात नो अब मोत्ते बेर माना आय रंड बेर आय रंड बेर मोत्ते चले बोले नो रंड बेर वादे देवे लेंगे जल्दी जाले दिख क्या इधर बड़ा किन्हें चल अब इंजन वाद इंजन डा अलग इलाव इंजन रंड रुआ में पर मोड़ा बड़ी रंड रुआ अलग इलाव इन्हें वे इंजन एआर अबड़े ए एस सरे अंदर एसी कोड क्यों ना मिलेगा इधर है बड़ी लीड अब इधर लान तीर मारना ना डक इंदर इधर ने टैग अब इबड़ा अंदान अंदर आसान है ला अलग लगने आ चल इंदर पढ़ाई करें क्यों रनु कम इंदर एसी एसी इंदर आदि दान जब डीएमसी बट्टर मैरी करो इंदर कीड़े इंदर अंदर बट्टर माना तीर मारो इंदर अंदर अट्टी MCAC இந்த அதிதாண்ட புள்ளிய வெட்டணும் எல்லாம் அதிதாண்ட புள்ளி அதிதாண்ட புள்ளிய வெட்டோம் ஆனா தீர்மானம் இங்க தான் சரி தீர்மானம் இங்க நடக்குது தீர்மானம் இந்த வெளியிட்டுக்கினே இதா இப்பண்டட் சரியா அப்ப இதில நாங்க AR AC மாத்தி போடுவோம் AC பேர்ஸ் AR 10 AC பண்டட் ஆகவே இவ்வளவத்தை நாங்கள் நட்டம் என்று சொல்வோம் நட்டம் இதோ விஷயம் அப்ப உங்களுக்கு இது ஈஸியா விளங்கும் இந்த படங்கு ரேக ஒரு டெக்னிக் இருக்கு அந்த டெக்னிக்ல நீங்க போவலாம் எப்படி கீறறடா சும்மா நான் கீறி காட்டறேன் மேலே கீறற உங்க விளக்கத்துக்காக முதல் நிலைக்கு தேச்சு கிடையாச்ச போடுவீங்க பேந்து இந்த டி கோட்ட கீறறீங்க பேந்து சமநிலைக்கான கோட் எம்சிஏ கீறறீங்க இது ஏஆர் விமானம் சமன் சரி இது 10 100 சரி இது எம்சி
அசாதாரண லாபத்தில் செயல்பட சாதாரண லாபத்திலான் செயல்படும் அதையும் இருக்க சொல்லுவோம் அப்ப உடனே குறைங்க நீண்ட காலத்தில் ஒரு நிறைவோட்டி நிறுவனம் குறுங்காலத்தில் மூண்டி நிலை பாருங்க ஆனா நீண்ட காலத்தில் ஒரு நிறைவோட்டி நிறுவனம் எப்படி செயல்படும் சொல்லி சொன்னா சாதாரண லாபத்திலான் செயல்படும் அதுக்கு என்ன காரணம் சொல்லி சொன்னா நீண்ட கால போக்கில நிறைவோட்டி சந்தையில பாத்தீங்கன்னு சொன்னா நிறுவனங்கள் வரலாம் விட்டுட்டு போகலாம் அதாவது பிரவேச சுதந்திரம் ஒரு பிரதான பண்பு நிறவோட்டின் பண்பில் உங்களுக்கு தெரியும் பூர்ண பதிலீடு பிரவேச சுதந்திரம் எண் நிறைந்த உற்பத்தியாளர்கள் நுகர்வோர்கள் சரியா அதே நேரம் விளம்பரங்கள் இல்ல அப்ப அப்படியான தன்மைகள் இருக்கு அதுல பிரதான பண்புண்ட வழியில் எடுக்கிறோம் பிரவேச சுதந்திரம் பிரசவ சுதந்திரம் இல்ல பிரவேச ஒரு எழுத்து இப்படி எழுதியோ தமிழ்ல உண்டவள் சரியா அப்படி பிள்ளையே மாத்தி எழுதி பிரவேச சுதந்திரம் பிரவேசம் பிரசவம் பிரவேச சுதந்திரம் பிரவேசம்ண்டா வேற எல்லாம் விட்டுட்டு போகலாம் ஒரு நிறுவனங்கள் வந்து புதிய பல நிறுவனங்கள் வந்து தொழிலை மற்ற நிறுவனத்தோட செய்யலாம் நட்டம் வந்தா விட்டுட்டு போகலாம் மந்தாவா போனப்போ அம்மா கசிக்காது அதான் அந்த கிழக்கு வேற எல்லாம் போகலாம் அதான் பிரவேச சுதந்திரம் தனியுரிமைக்கு பிரவேச சுதந்திரம் இல்லை நிறவோட்டிக்கு இருக்கு அப்ப உள்ளுக்கு வரலாம்ன்ற கருத்தால நீண்ட காலத்துல நிறைவோட்டி நிறுவனங்கள் அதாவது சாதாரண லாபத்துல மட்டும்தான் இயங்கும் சரி அதை பற்றி நாங்கள் அங்கால கலை அதாவது நிறவோட்டுகள் நீண்ட காலத்துல சாதாரண லாபத்திலான இயங்கும் அதை பற்றி கேட்கும் ஏன்னா பிரவேச சுதந்திரம் தான் கேட்கும் அதை நாங்கள் பிரசந்தி இதை பார்த்தீங்கன்னா சரி ஓகே.